அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பயணத்தை தொடங்கிருக்கீங்க, வீரமான எண்ணங்களோட போயிட்டு இருக்கீங்க. இதுல எவ்வளவு தடைகள் குறுக்கீடுகள் வந்தாலும் சரி இல்லையா, யாரு குறுக்க நின்றாலும் சரி, அந்த தெய்வமே குறுக்க நின்றாலும் சரி, அந்த விதியே குறுக்க நின்றாலும் சரி இல்லையா, நம்மளுடைய முயற்சியை உழைப்பை நம்பி இந்த காரியத்தில் இறங்கியிருக்கோம். நிச்சயமா நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற அந்த மன உறுதியை தவிர அந்த வாழ்க்கையில நமக்கு வேற எதுவும் இல்லை. வினை திட்டம் ஒருவனது மனத்திட்டம் தான். அந்த மன உறுதியை மட்டும் மூலதனமா வச்சுட்டு உழைப்பை நம்பி நம்ம இறங்கியிருக்கோம். நிச்சயமா இதுல நம்ம எப்போதுமே கற்றுக்கொள்வோம், தெரிந்து கொள்வோம், வெற்றி கொள்வோம். அதில் மற்ற கருத்தே இல்லை. உழையும் உப்பக்கம் காண்பார், உழைவின்றி தாளாது உயர்த்திருப்பவர் அப்படிங்கிறார் வள்ளுவர். விதியை கூட புறமுதுகிட்டு ஓடவிடுவார் யார் என்றால் காலம் தாழ்த்தாமல் இல்லையா, சரியான வகையில் முயற்சி எடுக்கிறவர் வந்து நிச்சயமா அந்த விதியை கூட என்ன செய்வார், புறமுதுகிட்டு ஓடவிடுவார். ஸோ அது கூட விதி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதி கூட அப்போ யாரால் எழுதப்படுகிறது என்றால் ஒரு மனிதனால் எழுதப்படுகிறது அப்படிங்கிறது அதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் அந்த விதியை மாற்றக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கிறது. என்று விதியை கூறுகிறதுங்கிறது தான் அதில் பியூட்டிஃபுல்லான விஷயம். அதனால் நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. யாராக இருந்தாலும் நமக்கு நிகராக நிற்க யாரும் இல்லை. அது அரியாசனம் உனக்கே ஆனால் எனக்கு யாரும் நிகழில்லை. இந்த எண்ணம் மனசில் எப்போதுமே இருக்கு. சரியா, நல்லபடியே வாழ்த்துக்கள். திரும்ப